தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரியில் 100 ஜோடி மணமக்கள் மற்றும் அதிமுக பிரமுகர் எஸ் ஆர் வெற்றிவேல் இல்ல திருமண விழாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தி வைக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் மதிகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள் என பதிவு செய்யுங்கள். வணக்கம் அருண். தருமபுரி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளரும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவருமான எஸ் ஆர் வெற்றிவேல் மரகதம் தம்பதியினரின் மகள் ரேணுகா தேவிக்கும், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக பொருளாளர் ஆர் ஜே கே திலகவதி தம்பதியினரின் மகன் டாக்டர் ஜே டி ஆலன் திலக்குக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த திருமண விழாவானது தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த திருமண மண்டபத்தில் இந்த திருமணத்தை ஒட்டி 100 ஏழை ஜோடிகளுக்கு திருமணமும் நடத்தி வைப்பதற்கான ஏற்பாடும் நடைபெற்றுள்ளது. இந்த திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார். வெற்றிவேல் இல்ல திருமணத்தையுடன் 100 ஏழை ஜோடி மணமக்களின் திருமணத்தையும் அவர் நடத்தி வைத்திருக்கிறார். இந்த திருமண விழாவில் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி அன்பழகன் தலைமை ஏற்று இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த முன்னாள் தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் என கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய தரும் கட்சி என்று நாம் சொல்லலாம். ஏன்னா அதிமுக ஆட்சியில்தான் பெண்களுக்கான ஏராளமான திட்டங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த முதல்வர்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவரை தொடர்ந்து தற்போது முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பெண்களுக்கான ஏராளமான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதாவது விதவை மறு திருமண உதவி திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், ஆதரவற்ற பெண்கள் நிதி திருமண நிதியுதவி திட்டம் என திருமணத்தின் தொடர்பான ஏராளமான திட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 2019ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருமண உதவி நிதியுதவி திட்டத்தில் அதாவது 4 கிராம் தங்கம் 25,000 ரொக்கம் என்ற திட்டத்தை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 8 கிராம் தங்கம் 50,000 ரொக்கம் என்று வழங்கி இந்த ஏழை மக்களின் திருமண சுமையை இருந்து பெருமளவு குறைத்திருக்கிறார். இது போன்ற திட்டங்கள் தான் அந்த ஏழை குடும்பத்திற்கு ஏழை பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்வின் மேம்பாட்டுக்கு உதவிகரமாக இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் அதிமுக வந்து ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் கூட இது பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தருவதில் முதலிடத்தில் இருக்கும் என்பது தற்போது இந்த திருமண 100 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்ததன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஏழை பெண்களுக்கான இந்த திட்டத்தை கூட தற்போது உள்ள இந்த விடியா திமுக அரசானது அதை நிறைவேற்றாமல் தொடர்ந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. ஒவ்வொரு திட்டத்தையும் தாலிக்கு தங்க திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், மகளிருக்கான திட்டங்கள் என அனைத்து திட்டங்களையும் முடக்கி வைத்து இந்த திமுக ஆட்சியில் மகளிர் வந்து மேம்பாடு அடையவிடாமல் ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்கிறது. இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது இது போன்ற பெண்களுக்கான திட்டங்கள் வந்து திருமணத்தின் தொடர்பான திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு மேடைகளிலும் தெரிவித்திருக்கிறார். அருண், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.